ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜிஸ் வீகன் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்கு, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் பார்க்க போகிறோம். இந்த மழை காலத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக 10-15 மினிட்ஸில் செஞ்சு சுட சுட டேஸ்டியாக சாப்பிட்ற மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெது பக்கோடா ஆனியன் மெது பக்கோடா தான் பார்க்க போகிறோம். நம்ம டீ கடையிலலாம் கிடைக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செம்மையாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோடா பூ அதெல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஹெல்த்தி கிடையாது தான், பட் ரொம்ப டேஸ்டி. இன்றைக்கி அதே ஸ்டஃப்பில் சூப்பராக ஹெல்த்தியாக எந்த ஒரு சோடா பூவும் இல்லாமல் நம்ம வீட்டில் செம்மையாக நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்றதை உள்ளுக்குள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து நம்ம சேனலோட புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு மெது பக்கோடா எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்ல போகிறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு கிளியராக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் பர்ஃபெக்டான டீ கடை மெது பக்கோடா செம்மையாக வரும். உள்ளுக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். நம்மளோட ஆனியன் மெது பக்கோடாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கிட்டக்கு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கப் ஆனியன், சின்ன அதாவது பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து கூட கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். ஒன்று கொஞ்சம் போடுறதா இருந்தால் ஒரு 1.5 கப் நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகா, க்ரீன் சில்லிஸ், இது வந்து ஒரு 4-5 இருக்கும். இதை வந்து நான் கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து காரம் அவ்வளோவா கிடையாது. நீங்கள் வந்து காரமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் காரமான பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அடுத்தது சால்ட், இந்த ஸ்பெசிஃபிக் டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கலந்துட்டு கூட உப்பு பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். அடுத்தது மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடரு, இது வந்து நம்மளோட எல்லா டிஷ்லேயும் நம்ம போடுறது தான். ஸோ நான் அதுக்காக கொஞ்சோண்டு எடுத்துட்டுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இது தனி மிளகாத்தூள், இது வந்து காரம் இருக்கும், அதனால நான் கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கறி லீவ்ஸு, இது வந்து நம்ம இந்த மாவில் போட்டு கலக்க போகிறோம். ஸோ தட் நல்ல ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு. நான் வந்து ஒரு கப் வெங்காயத்துக்கு, பெரிய வெங்காயத்துக்கு நல்லா ஃபுல்லாக குமிச்சு ஒரு கப் கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். அடுத்தது இதை கலக்கிறதுக்கு தண்ணி, இந்த தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட மெது பக்கோடாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ உள்ளுக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம மெது பக்கோடாவோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டுருக்கேன். அந்த மிக்சிங் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயத்தை போட்டுன்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு லைட்டாக பசைஞ்சு விடுங்க. கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கையால் இப்படி பசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தை பசைஞ்சுன்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதோடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா போட்டு போகிறோம். போட்டுன்ட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை. கருவேப்பிலை நிறையாவே யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ என்னென்ன டிஷ்லெலாம் சேர்க்க முடியுமோ, எப்படியெல்லாம் சேர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் கருவேப்பிலை வந்து உங்கள் டிஷ்ஷில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் போட்டு கொடுக்கறது மூலமா என்ன ஆகும்னா, இது எண்ணெயில் பொரிஞ்சிரும், சின்ன பசங்க வந்து தூக்கி போட மாட்டாங்க. அதனால நல்லதுங்கிறதுனால நான் கொஞ்சம் கூடவே போட்டுருக்கேன். அப்புறம் என்ன பண்ண போகணும்னா, இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து மிளகாத்தூள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகா வேறு நம்ம போட்டுருக்கோம். அடுத்தது வந்து மஞ்சள் தூள், நான் மஞ்சள் தூள் போட்டுருக்கேன். மஞ்சள் தூள் வந்து கம்பல்சரி. நம்மளோட இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாத்துலேயுமே வந்து மஞ்சள் தூள் இல்லாமல் நம்ம பண்ணவே மாட்டோம். அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக்கு. ஸோ நீங்கள் வந்து மஞ்சள் தூள் வந்து எல்லா டிஷ்லேயும் கம்பல்சரியாக சேர்க்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த சால்ட்டு, நான் இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட்டை போட்டுக்கிறேன். போட்டு இதையும் நம்ம நல்லா ஒரு எல்லாத்துலேயும் படுற மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டுருவோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம போடுற மசாலாஸ் வந்து உள்ளுக்குள்ளே இந்த வெங்காயம் இந்த இதில் வந்து நல்லா கோட் ஆகும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் வந்து இன்றைக்கி எந்த ஒரு குக்கிங் சோடாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் செய்கிறதுனால குக்கிங் சோடா நம்மளுக்கு தேவை கிடையாது. கடையில் தான் வந்து குக்கிங் சோடா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கடலை மாவு. கடலை மாவை நான் போட்டுருக்கேன். போட்டுன்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கடலை மாவை வந்து
நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நம்ம வெங்காயம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதனால் என்ன ஆகும்னா நம்ம கடலை மாவு எல்லாத்துலேயும் நல்லா சூப்பராக கோட் ஆகும். இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டக்குன்னு ஒரு 10 to 15 minutes நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு சூப்பரான ஸ்நாக் வந்து இது பொரிக்கிற ஐட்டம்ங்கிறதுனால டெய்லிலாம் செஞ்சு சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லது கிடையாது. எப்பயாவது வாரத்துக்கு ஒரு நாள், அது இந்த மழை டைமில் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோடது நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து தண்ணி, நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்க போகிறேன். ஃபுல்லாக ஊற்றி கலந்துக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு நம்ம கலந்துக்கணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஃப்ளோயி கன்சிஸ்டன்சினால் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தூக்கி ஊற்றினா கீழே ஊற்றணும், ஆனால் தண்ணி அளவுக்கு தொர தொரன்னு இருக்கக்கூடாது. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கிறேன். இப்போ வந்து இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவை வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், கிட்டக்கு வந்து பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படின்னா தூக்கி ஊற்றினீங்கன்னா கீழே வந்து டக்குன்னு விழணும், அதே நேரத்தில் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி, இதை வந்து ஃப்ளோயி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம வடை மாவு அரைப்போம் இல்லையா, அதோட கொஞ்சம் லைட் தண்ணியாக இருக்கும் நம்ம வடமாவோட. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை கலந்துட்டு ஒரு 5 minutes மூடி வைங்க. நம்ம எண்ணெய் காயறதுக்கு வரைக்கும் இது வந்து மூடியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பொரிக்கும் போது நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அதை ஹீட் பண்ணிட்டுருக்கேன். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுப்போம், தூக்கி விட்றாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ வந்து இந்த சூடாகிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம வந்து இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவை கொஞ்சமாக எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உதுத்தா மாதிரி, குண்டு குண்டாக அங்கங்கே இல்லாமல் உதுத்தா மாதிரி அந்த எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு விடுங்க. அந்த எண்ணெய்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாவு மட்டும்தான் நீங்கள் போடணும். ஓவராக போட்டிங்கன்னா அது வந்து சரியாக வேகாது. அதனால நான் அதுக்கு தேவையான மாவை வந்து போட்டுருக்கேன். இந்த டைமில் கொஞ்சம் தூக்கி விட்டுப்போம், ஏன்னா நான் மாவு போட்டப்போ கொஞ்சம் குறைச்சி விட்டுருந்தேன். இந்த டைம் அப்போ கொஞ்சம் தூக்கி விட்டுப்போம். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம போட்ட மாவு சூப்பராக இதுவாகிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அடியில் ஸ்டிக் பண்ணாதபடி, ஏன்னா நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேங்கிறதுனால அடியில் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே வந்து ஸ்டிக் பண்ணாதபடி நம்ம டக்குன்னு தூக்கி விட்டு திருப்பி போடுவோம். இது வந்து நல்லா வேகணும். கடலை மாவு ஒழுங்காக வேகலை அப்படின்னா வயிறு பயங்கரமாக வலிக்கும். அதுவும் இந்த கிளைமேட்டில் ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. எந்த கிளைமேட்லேயும் ரிஸ்க் எடுக்கிறது நல்லதில்லை. அதுவும் இந்த கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறையா ஃபீவர், கோல்டு அதெல்லாம் வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கிளைமேட்டில் நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பசங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து நல்லா வேக வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுங்க. இப்போ வந்து இது நல்லா வேகட்டும். இது வந்து வெந்து எடுக்கும்போது நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டெலிஷியஸான யம்மியான நல்ல சூடான செம்மையான நம்மளோட மெது பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு நம்ம டீ கடை மெது பக்கோடா. எனக்கு செம்மையாக வந்திருக்கு. நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இவ்வளோ சூப்பரான டெலிஷியஸான மெது பக்கோடா கிடைக்கும். எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் ஆச்சு இது செய்கிறதுக்கு. பார்க்கவும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் எந்த வந்து குக்கிங் சோடா யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணாமலே இவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செம்மையான வந்து ஒரு மெது பக்கோடா செஞ்சு இந்த மழை காலத்தை ரொம்ப ஹாப்பியாக செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஹோப் யூ ஆல் லைக் மை வீடியோ. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அண்ட் முக்கியமாக என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.